முஸ்லீம் கேலண்டர் அடிப்படையில் வந்து 8வது மாதம் ஷாபான்ற மாதம் சொல்லுவாங்க. அந்த மாதத்தில் 14 அல்லது 15வது இரவு வந்து உணவுமாகனா மன்னிப்பு நிறைவு, அதாவது ஷபி பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொண்டாடுவாங்க. நாடு முழுவதும் வந்து இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசலினர் கூட எல்லாரும் அனைவரும் கூட்டு பிரார்த்தனைகள் அதாவது தொழுகைகள் நடைபெறுவது வழக்கம். இந்த மாதிரி நடைபெறும் போகும்போது டெல்லி ஜுமா மசூதி, இந்த ஜுமா மசூதியில் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த விழா கொண்டாடப்படும் போது என்ன பண்ணார், அவரோட அந்த இமாம் என்ன பண்ணார், தன்னோட 19 வயது மகனுக்கு வந்து தஸ்தகீர் பிரதி, அதாவது தலையில் தலைப்பாகி சூட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு சூட்டிட்டு அடுத்த இமாமை வந்து அறிவிக்கிறார். ஒரு பார்த்தீங்கன்னா வந்து வழி வழி தொண்டல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது கருதப்படுது. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம தமிழகத்தில் தான் இவங்க அடிக்கடி பேசுவாங்க, சமத்துவம் என்பது இஸ்லாத்தில் தான் இருக்கிறது, அங்கே ராஜாவாக இருந்தாலும் சரி மந்திரியாக இருந்தாலும் சரி எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னுலாம், சமத்துவத்தை பேணுவது இஸ்லாம் தான் அப்படின்னுலாம் இங்கே பல துருக்கம் பேசுவோம். அதை ஆமோதித்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் கூட பேசுவாங்க. நம்ம முதல்வர் கூட அப்பப்போ இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார். இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பழைய இமாம், அந்த இமாம் வந்து இப்போ அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிச்சு, நான் வந்து இனி புதிய இமாமை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதிய இமாமை நியமிச்சிருக்கார். புதிய இமாம் யார்? அவருடைய பையன். அப்போ இது வந்து ஒரு பரம்பரை பரம்பரையாக இப்போ வாரிசுக்கு வாரிசாக வருதா இல்லையா? இப்போ அது அங்கேருந்து எங்கே சமத்துவம் வருது? இப்போ நீங்கள் வேறு யாராவது ஒரு ஆள் வெளியிலேருந்து நீங்கள் வந்து இது நம்மளுடைய மதக்கல்வி மாதிரி அவங்க என்னென்னமோ அவர் வச்சுருக்காங்கல்ல, குரான் ஹதீஸ் இதிலெல்லாம் படித்த ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டு கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இமாமா வச்சுருக்கலாமே. ஏன்னா இங்கே தான் அவருக்கு சிந்தை வருது, இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொல்லிட்டு கேள்விகள்லாம் எழுப்பணும். ஆமாம், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாங்க. இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டெல்லி இமாம் அப்படிங்கிறவர் யார் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், உஸ்பெஸ்கிஸ்தான் நாட்டினுடைய சேர்ந்தவர், அதாவது முன்னாடி வந்து உஸ்பெஸ்கிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர், அந்த வழியில் வந்தவர்கள் மட்டும்தான், அந்த ஒரு ஃபேமிலி அந்த ஒரு கிளான் மட்டும்தான் இன்றைக்கி வந்து அங்கே இமாமாக வர முடியும். அப்போ இது வந்து இன்றைக்கி சமத்துவமா இல்லை ஜாதி பாரம்பரியமா? இப்போ அதே போல தான் மெக்காவை எடுத்துக்கொண்டாலும் கூட குரேஷ் இனத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் அந்த அவர்கிட்ட தான் அந்த கீ இருக்கும், வேறு யாருக்கிட்டையும் அந்த கீ கொடுக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டு போனாராம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அதனால் வந்து அவர்கிட்ட தான் அந்த கீ ஒப்படைக்கப்பட்டு அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அவங்க பரம்பரை பரம்பரையாக அவர்கள் தான் அதை செய்கிறார்கள். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இனத்திற்கு மட்டும் இங்கே பாகுபாடு காட்டப்படுகிறதா இல்லையா? இப்போ இது அப்போ இது வந்து ஜாதி அரசியல், ஜாதி பாரம்பரியம் அந்த மாதிரி இதை சொல்லலாமா? இதில் சமத்துவம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆ, இப்போ இதில் எங்கேருந்து சமத்துவம் வந்தது? அப்போ இப்போ கொஞ்சம் இவ்வளோ இது எதையுமே வந்து வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் ஹிந்து மதத்தில் மட்டும் அது வந்து ஹிந்து மதம் வந்து பிற்போக்கானது, அங்கே தான் வந்து இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியம் களை வைத்திருக்கிறார்கள், அது அப்பா வந்து அப்பா வந்து என்ன செய்தாரோ அதை தான் இன்றைக்கி மகன் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான சிஸ்டம் எல்லாம் இங்கே ஹிந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குது, இங்கே தான் வந்து ஜாதி தீண்டாமை கொடுமை இருக்குது, இதெல்லாம் இங்கே இவங்க சொல்கிறது. இங்கே என்ன இருக்குது? இப்போ செஞ்சு காமிக்கலாம்ல, நீங்கள் தான் உங்கள் மதம், அந்த மதம் வந்து சமத்துவ மதம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்கல்ல, அப்போ சமத்துவ மதம்னா இங்கே யார் வேணால் வரலான்னு இருக்கணும்ல, இல்லையே அங்கே அப்படி. இதெல்லாம் இப்போ யாரும் ஏன் இப்போ கேள்வி கேட்கல? இப்போ இன்றைக்கி மீடியாவில் வந்து கேள்வி கேட்டிருக்கலாம்ல, அவருடைய பையனே அடுத்த இமாமாக ஆக்கியது எப்படி, அது சரியானதா அப்படின்னு இன்றைக்கி டிபேட் வைக்கலாம் இல்லையா? ஆனால் இதை பற்றியெல்லாம் யாருமே பேசவே மாட்டாங்க. ஆனால் இந்த மதங்கள் தான் இன்றைக்கி வந்து முற்போக்கான மதம், இங்கே தான் என்ன அனைத்தும் பாராட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி பல பொய்யான கதைகளை கட்டமைப்பார்கள். அதை சொல்வதற்காக தான் இன்றைக்கி இந்த செய்தியே நம்ம எடுத்திருக்கோம். என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து ஒரு அப்பா என்ன வேலை செய்கிறாரோ அதையே மகன் வேலை செய்கிற மாதிரியான ஒரு முறையை வந்து தமிழகத்தில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் இப்போ ஏன் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை, புதிய தேசிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம் அப்படின்றதுக்கு இதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா குலக்கல்வி முறை வந்து விடும், அதன் மூலமாக குலக்கல்வி முறையை கொண்டு வந்து புகுத்தி அந்த அவர்களுக்கு வளர்ச்சி இல்லாமல் செய்ய பார்க்கிறார்கள். இதுதான் அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை இவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு சொல்லக்கூடிய காரணங்களில் ஒரு காரணம். அப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, அப்போ இது குலக்கல்வி, குலத்தொழில் இல்லாமல் வேறு என்ன? என் பையன் இப்போ வேறு ஏதாவது போகணும்னு நினச்சாலும் போக முடியாமல் இப்போ ஏன் இதுக்காக நீங்கள் அந்த இமாம் வந்து இப்போ அவர் திணிக்கணும் பையன் மேலே? இப்போ இதுவும் வந்து ஒரு குலத்தொழில் அப்படி தானே ஆகுது. இப்போ இதை போய் கேள்வி கேட்கலாம்ல. அப்புறம் அடுத்து இந்த திமுக அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க, திமுக என்ன சங்கரமடமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. நிச்சயமாக வந்து திமுகவால் சங்கரமடமாக ஆக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சங்கரமடத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியார்கள்,
யாருமே வந்து அவங்க கல்யாணம் பண்ண, ஏன்னா சன்னியாசம் வாங்கிட்டாங்க, அவங்க யாரும் வந்து திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை. அதனால் அவங்க குடும்பத்திலிருந்து வழிதோன்றல்களாக யாரையும் அவர்கள் எடுப்பதில்லை. ஆனால் திமுகவில் அப்படி கிடையாது, அதை நம்ம நல்லா பார்க்குறோம். அதனால் வந்து திமுக வந்து நிச்சயமாக சங்கர மடம் ஆக முடியாது. இப்போ இவங்க எந்த இந்து மதத்தை இவர்கள் குறை சொல்லி பேசிக்கிறார்களோ அந்த சங்கர மடத்தில் இந்த மாதிரியான வழிதோன்றல்களை வந்து யாரும் வந்து இங்கே வைப்பதில்லை. ஏன்னா அவர்கள் அனைவரும் சன்னியாசிகள். அடுத்த ஒரு சிஷ்யனை தேர்ந்தெடுக்கிறது அந்த அவர்களுக்கு பல பயிற்சிகள் கொடுத்து அதில் கரெக்டாக வந்ததுக்கப்புறம்தான் அவர்கள் வந்து அவங்கள வந்து அந்த குருஸ்தானத்துக்கு கொண்டு வரவே செய்வார்கள். அதுக்கு பல முறைகள் வைத்திருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கி திமுக தான் வந்து எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இமாம் இன்றைக்கி எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரோ அதே போல தான் இன்றைக்கி வந்து திமுகவிலையும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பாருங்களேன், அடுத்து வாரிசு கருணாநிதி, கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் இப்போ உதயநிதி, இப்போ உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதியும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த இளையநரணி மாநாட்டிலே கூட இன்பநிதி தான் இப்போ அதிக அளவில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படியே வந்து வரிசையாக வர்றதே நம்ம பார்க்குறோம். அப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஏன் வந்து இப்போ இவங்களை ஆதரிக்கிறாங்கன்னு இப்போ புரியுதுங்களா? இப்போ கரெக்டாக வந்து அவங்களோட மேட்ச் ஆகுது பாருங்கள். அப்போ இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன ஒரு அடிப்படையிலையுமே என்ன ஒரு நெருக்கம் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதனால் வந்து இவ்வளவு நாள் வந்து ஏதோ இஸ்லாம் தான் சமத்துவத்தை போதிக்கிறது அப்படிங்கிறது சொல்லக்கூடியது கட்டுக்கதை தான். அங்கும் இது போன்ற பிரிவுகள் பலவை இருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்துறதற்காக தான் இந்த செய்தியவே நாம் இன்றைக்கி எடுத்திருக்கோம். அதனால் ஏதோ சமத்துவம் இந்து மதத்தில், ஆனால் உண்மையிலேயே இந்து மதத்தில் மட்டும்தான் சமத்துவம் என்பது பேணி காக்கப்படுகிறது. இங்கே தான் வந்து எல்லாருக்குமான ஒரு இடமும் இங்கே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா நம்ம வந்து சொர்க்கத்தில் கூட வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டிஃபைன் பண்ண வேண்டியது, இவ்வளோ இத்தனை பேர் தான் போக முடியும், இந்த மாதிரி பண்ணவங்க மட்டும்தான் சொர்க்கத்தில் இடம் அப்படிங்கக்கூடிய ஒரு இதெல்லாம் அங்கே இருக்கிறது. கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கோத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து அந்த ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் என்றும் அதை எத்தனை பேருன்னு வேறு சொல்லியிருக்கான். அவங்களுக்கு மட்டும்தான் சொர்க்கத்தில் இடம்னு சொல்லியிருக்கான். அதில் பெண்கள் கிடையாது. அதில் இன்றைக்கி எத்தனையோ பேர் இப்போ மதம் மாறி இருக்கானே, மதம் மாறின எவனுக்குமே அங்கே சொர்க்கத்தில் இடம் கிடையாது. இன்றைக்கி உள்ள அவங்களுடைய பைபிள் சொல்கிறபடி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அதே போல தான் இங்கேயும் பல விஷயங்கள் உண்டு. அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சொர்க்கத்திலே இடம் இருக்குது அப்படின்றது. ஆனால் நம்ம இந்து மதம் அப்படி போதிக்கவில்லை. இங்கே பிறக்கக்கூடிய ஒரு ஒரு பிறவிக்குமே கூட அங்கே சொர்க்கத்தில் இடம் இருக்கிறது. ஒரு அந்த ஒரு மரமாக இருந்தாலும் சரி, ஒரு குருவியாக இருந்தாலும் சரி, ஒரு குரங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மனிதன் யாராக இருந்தாலும் சரி, அது பெண்கள் ஆண்கள் இந்த ஜாதி அந்த அதெல்லாம் எந்த பாகுபாடும் காட்டாதது இந்து மதம் தான் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்ததாக இன்னொரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறது என்னென்னா, இன்றைக்கும் பாருங்கள் இந்த இமாமுக்கு கீழே வரக்கூடியவர்கள் இந்த உஸ்பெஸ்கிஸ்தான் நாட்டினுடைய அடிமையாளர்களாக தான் என்ன நீங்கள் பார்க்கணும். அன்னைக்கு வந்து நம்ம நாடு வந்து அடிமைப்பட்டு கிடந்தது, பல நாடு பல இவர்கள் ஆண்டார்கள். அன்னைக்கு உஸ்பெஸ்கிஸ்தானுடைய ஒரு வழி வந்தவர்கள் அங்கே இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கும் கூட சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகியும் கூட இவர்கள் வந்து யாரை வந்து பின்பற்றுகிறார்கள், எந்த நாட்டை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக நம்ம நாட்டை சார்ந்தவரை அல்ல அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல நம்மளால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால தான் இந்த மண்ணை ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணோடு ஒரு தேசியமாக ஒன்றிணைய முடியவில்லை இவர்களால் என்பதையும் நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவர்களாக இருந்தால் வாட்டிக்கனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், இவர்கள் எந்த நாட்டுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று நமக்கு இதெல்லாம் தெரிகிறது. இதுதான் அடிப்படையில் இவர்கள் நம்ம தேசிய உணர்வு வராமல் இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் என்பதையும் இந்த செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம்.